வணக்கம்மா, அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோவில் மிளகா கிளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 200 கிராம் துவரம்பு பருப்புமா கழுவி வச்சுருக்கேன். 1/5 பல் பூண்டு போட்டுக்குங்க. 4 பச்சை மிளகாய் கீரை வேணால் முழுசாகவே போட்டுக்குங்க. பெருங்காயம் நான் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். 2-3 பீஸ் பெருங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. இப்போ வந்து தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிக்கோங்க. மேலே குக்கரில் பொங்காத அளவுக்கு ஊற்றிக்கோங்க. போதும், விசில் போட்டுங்க. 4-5 விசில் விடுங்க, நல்லா பருப்பு வெந்துடும். பாருங்கம்மா, 5 விசில் விட்டுருக்கேன், பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் நல்லா. இப்போ வந்து இப்படி கரண்டி வச்சே நல்லா மசிஞ்சிடுங்க. பருப்பு இருக்கக்கூடாது, நல்லா மசிஞ்சு நல்லா குழகுழன்னு ஆகிடும். அப்போ தான் வந்து சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். பருப்பாக இருந்தால் எப்பயுமே சாம்பார் நல்லா இருக்காதுமா. எந்த சாம்பாராக இருந்தாலும் பருப்பு வந்து நல்லா குழஞ்சிடணும். பாருங்கம்மா, நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். பருப்பு நல்லா குழஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி மசிஞ்சு வச்சுக்கணும். கடாய் நல்லா காஞ்சிடும். 1/3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாமா. எண்ணெய் காஞ்சிச்சுமா, 1 துண்டு நான் பெருங்காயம் போடுறேன். ஏற்கனவே வந்து நம்ம வந்து பருப்பில் போட்டு வச்சுருக்கோம். கடுகு உளுத்த பருப்பு போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் போட்டுக்கணும். 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கணுமா, நல்லா வந்து மொருவலாக வதங்கிடணும். கருவேப்பிலை போட்டுக்கலாமா. இது வந்து காஞ்ச மிளகாய் வந்து என்ன வந்து கருத்த மாறிக்கிதுன்னு நினைக்காதீங்க. மிளகாய் கிளி சாம்பாருக்கு வந்து காஞ்ச மிளகாய் நல்லா செவந்துடணும், அதோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் 1 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து காரம் வேணுன்றவங்க மிளகாய் கிளி சாம்பார் அப்படியே விட்டுடலாம். காரம் இன்னும் கொஞ்சம் மிளகாயில் காரம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோவில் கீழே வருது குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு, நீங்கள் அதை பாருங்கள். அவ்வளோதாம்மா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பருப்பு மசிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஊற்றிக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. 1-5 நிமிஷம் நம்ம கொதி வந்ததும் கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், கொதிக்கிட்டோம். பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொதிச்சு வரும்போது கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 எலுமிச்சம்பழம் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன். போதும், இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி கரைச்சல் ஊற்றி 1-5 நிமிஷம் கொதிக்கணுமா. எப்படி இருக்குது பாருங்கள் சாம்பார், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் மேலேயே தூவிக்கலாம். ஏன்னா அந்த கொத்தமல்லியோட வாசனை நல்லா இறங்குச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ 1-5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு நுரையெல்லாம் போயிட்டுருக்கணும். அவ்வளோதாம்மா, மிளகா கிளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.